விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த முதுகுடியில் இருந்து என்புதர் செல்லும் சாலை ஓரம் இளைஞரின் சடலம் கிடப்பதாக அப்பகுதி வெளியாக சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குற்றப்பிரிவு காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்தவர் தென்காசி மாவட்டம் வேலாயுதபுரத்தைச் சேர்ந்த இம்மானுவேல் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் மாநகர் மாங்கை மண்டி முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கரண் சிவசக்தி தம்பதியினருக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் தற்போது சிவசக்தி கருவுற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிவசக்தி பிரசவத்திற்காக மக்கான் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் பழைய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு சிவசக்திக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் சற்று நேரத்திலேயே உயிரிழந்துள்ளது. முறையான சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதன் காரணமாகவே குழந்தை உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உயிரிழந்த சிசுவின் உடலுடன் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் உறுதியளித்ததையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். துபாயில் இருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னை வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர். சோதனையில் 9 பயணிகளிடம் இருந்து 2,05,00,000 ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 267 கிராம் தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 9 பயணிகளையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட மருத்துவமனை சாலை, புங்கனூர் சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீருடன் கழிநீர் கலந்து வருவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் தங்களின் நலனை கருத்தில் கொண்டு இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை அமைக்கும் பணி மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கனரக வாகனம் ஒன்று வடிகால்வாய் அமைக்கப்படும் இடத்தில் சிக்கிக் கொண்டதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு சாலையில் சிக்கிக் கொண்டிருந்த கனரக வாகனத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அரங்கல் துருகம் ஊராட்சிக்குட்பட்ட கே கே நகர் இருளர் வட்டம் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மின்சார வசதி உட்பட எந்தவித வசதியும் இல்லாததால் அப்பகுதி மக்கள் இருளில் தவித்து வருகின்றனர். தங்களுக்கு சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, சாலை வசதி, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி உள்ளிட்டவைகளை செய்து தரக்கோரி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு இருளர் என சான்றிதழ் வழங்கியும் அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தரக்கோரியும் தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் பிரதான சாலை மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே அம்பத்தூர் அருகே உள்ள பாடி மேம்பாலத்தின் அருகே மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். சென்னை வில்லிவாக்கம் சிக்கோ நகர் 4வது பிரதான சாலையில் பெய்த கனமழை காரணமாக மழை நீர் தேங்கி வெள்ளக்காடாக மாறியது. இந்நிலையில் மூர்த்தி நகர், அன்னை சத்யா நகர், ராஜமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இந்த பணிகளை வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியழகன் மற்றும் அண்ணா நகர் மண்டலக்குழு தலைவர் ஜெயின் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மேரி இமாகுலேட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அரக்குணம் தேசிய பேரிடர் மேலாண்மை 4வது தேசிய பேரிடர் மீட்புப்படை சார்பில் குரூப் கமாண்டர் அர்ஜுன் பால் ராஜ்புத் தலைமையில் மாதிரி பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. டீம் கமாண்டர் அண்ணாமலைசாமி மேற்பார்வையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பூகம்பம், நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது.
கோவை மாவட்டம் ஆர் எஸ் புரம் பகுதியில் நவம்பர் 21 தேதி வரை திருமண நகைகளுக்கான கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் பிரபல உடற்தகுதி சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயா மகேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கண்காட்சியை பார்வையிட்டார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பேரூராட்சி அலுவலகம் எதிரே சென்னையில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் பார்சல் லாரியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனைக் கண்ட லாரியின் ஓட்டுநர் சுரேஷ் பாபு லாரியை சாலை ஓரத்தில் நிறுத்தி வேக வேகமாக வெளியேறியதை அடுத்து அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பின்னர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். இந்த விபத்து குறித்து ஏத்தாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நகர்குழு செயலாளர் முருகன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கடந்த 2022 மேயில் மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் கொடுத்த மனுக்கள் மீது விசாரணை செய்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல்லாண்டுகாய் அரசு மற்றும் கோவில் நிலங்களில் குடியிருப்போருக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும், சொந்த நிலமும் வீடின்றி வாழும் அனைவருக்கும் வீட்டு மனையும் வீடு கட்டியும் தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் என்கண் பகுதியைச் சேர்ந்த மலையூர் கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்பவர் குடும்பத்தருடன் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் சென்றுவிட்டு வீட்டிற்கு காரில் வந்து கொண்டிருந்தார். இதேபோல் திருவாரூர் பவித்திர மாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இந்நிலையில் நன்னிலம் காக்கா கோட்டூர் பகுதி மெயின் ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் வலது கால் முறிவு ஏற்பட்டு பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நன்னிலம் காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வடகரை சிக்னல் எதிரே உள்ள செங்குன்றம் சர்வீஸ் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து சாலையை வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. இதனை அறிந்த செங்குன்றம் நாரவாரி குப்ப பேராட்சித் தலைவர் தமிழரசிக்குமார் மற்றும் 4வது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் கோடீஸ்வரன் வருவாய் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு வந்த செங்குன்றம் வருவாய் ஆய்வாளர் தனபால், கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திக் ஆகியோர் சாலையின் ஓரமாக மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த பழைய இரும்பு கடையை அகற்றி மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சென்னையில் இருந்து புறப்படும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் தாமதமாகி வருகின்றன. சென்னையில் இருந்து பிரான்ஸ், துபாய், சார்ஜா, கர்த்தார், இலங்கை, கோலாலம்பூர், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் 12 சர்வதேச விமானங்களும் மும்பை, டெல்லி, அந்தமான், கொல்கத்தா செல்லும் 16 உள்நாட்டு விமானங்கள் என மொத்தம் 28 விமானங்கள் 30 நிமிடங்களில் இருந்து ஒரு மணி நேரம் வரை காலதாமதமாக சென்றுள்ளது. இதனால் பயணிகள் சற்று அசௌகரியத்திற்கு ஆளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மன்னர் திருமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் 2 நாட்களுக்கு முன்னர் கோயம்புத்தூரில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றுவிட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் என நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் பயணிகள் அதிக அளவில் கூடக்கூடிய விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இரவு முதல் விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் பேருந்து நிலையம் முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனை அறிந்த விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உடனடியாக மழைநீரை அகற்ற உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தற்போது போர்க்கால அடிப்படையில் மழைநீர் அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. சென்னை மடிப்பாக்கம் ராமநகர் பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கடந்த மாதம் 23 தேதி இருசக்கர வாகனத்தில் தனது தோழி வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ராம்நகர் பகுதியில் வந்தபோது அவர் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அப்பெண்ணை இடித்து கீழே தள்ளியுள்ளார். அதில் கீழே விழுந்து எழுந்த பெண்ணுக்கு உதவி செய்வது போல் நடித்து அப்பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்துள்ளார். அப்போது அவர் தடுத்ததால் அப்பெண்ணை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து அப்பெண் மடிப்பாக்கம்
வெலிச்சம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மர்ம நபரை தேடி வந்தனர். பின்னர் வேலச்சேரி டான்சி நகரில் அவரது வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவரது பெயர் தமிழ்ச்செல்வன் என்பதும் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கொரட்டகிரி கிராமத்தின் வெளியாக அருகேயுள்ள 6 கல் குவாரிகளுக்கு கனரக வாகனங்கள் சென்று வருகின்றது. இதனால் சாலை விபத்து, சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக கூறி கிராமத்தினர் கடந்த சில மாதங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கொரட்டகிரி கிராமத்திற்கு உள்ளாகவே லாரிகள் செல்ல அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக கூறி கொரட்டகிரி கிராம மக்கள் ஆடு மாடுகளுடன் ஊரை காலி செய்து சாலை உரமாக உள்ள புறம்போக்கு நிலத்தில் குடியேற குடிசைகள் அமைத்து வந்துள்ளனர். கொட்டு மழையிலும் சாலை உரமாக நிற்கும் கிராம மக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் சமரசம் ஆகாததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பல்லவர்மேடு அறந்ததிப்பாளையம் போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெளியேறாமல் உள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்பகுதியில் தேங்கும் மழை தண்ணீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த காலமாக இந்த மழை தண்ணிங்க தேங்கி நின்று இந்த தண்ணி இப்பேதா இருக்கு, போறது வர்றதுக்கு வழி இல்ல. ரோட்டு பகுதி, பக்கத்தெரு, அக்கத்தெரு மொத்த தண்ணியுமே வந்து இங்கதான் வந்து தேங்கி நிக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இங்க புட்டு இருந்தது, அதனால அந்த தண்ணி மொத்தம் அது இழுத்துட்டு இருந்தது. இப்ப அந்த இடம் எல்லாம் மொத்த மேடாக்கி பிளாட் போட்டு வித்துட்டாங்க. 10 வருஷமா அந்த தண்ணி இப்படியேதான் நிக்குது. மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு போட்டாங்க, அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இழுத்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இழுக்கவே இல்ல, மொத்த தண்ணி இப்படியேதான் இருக்கு. நாங்க எவ்வளவு போயிட்டு நகராட்சிக்கு சொல்லிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் மழை பெஞ்சாவே டிரைனேஜ்ல இருக்க தண்ணி ரோட்டு பகுதியில எல்லா டிரைனேஜ் தண்ணியுமே இங்கதான் வந்து நிக்குது. சேரு, சகதி, சாணி இது மொத்தம் தான் இங்க வந்து நிக்கிறது தண்ணி. இதனால எங்க குழந்தைங்களுக்கு நிறைய நோய் வருது. ஒரு குழந்தைய இதனால நாங்க பறி கொடுத்துருக்குறோம், 2 வயசு குழந்தை இதனால இறந்துருக்குது. எங்களுக்கு எதனா ஒரு தீர்வு பண்ணுங்க. இந்த தண்ணி இங்க தேங்கி நிக்க கூடாது. மழை வந்தா மழை வந்து பெஞ்சு நின்ன உடனே இந்த தண்ணி மொத்தம் அப்புறப்படுத்துற மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க.